கவிஞண்ணாவின் தமிழ் சினிமா வரலாற்றுல இந்த லிஃப்ட் படத்தின் இன்னா மைல் சாங் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள்ன்றது ஒரு மைல்கல் வேற லெவல்ல போய்கொண்டிருக்கு. செம. இந்த இன்னா மைல் எப்படி உருவாச்சு அப்படின்னா, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் 16 வயதிலே வந்து இன்னா மைல் அப்படின்னுவாரு. ஸோ அதை ஆரம்பமா வச்சு இந்த பாட்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. கவிஞண்ணாவின் தமிழ் சினிமா இந்த திரையுலக வாழ்க்கையில சோ ஒரு 10 வருடம் 11 வருடம் ஒரு ஏக்கம், நமக்கு இப்படி ஒரு சாதனை நம்ம விரும்பின அந்த சினிமா லைஃப் மெயின் ஸ்கிரீன் அப்படின்னு வாங்கல்ல, சோ அதுல வந்து நமக்கு ஒரு ஒரு சாதனை ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு கவிஞண்ணா எதிர்பார்த்து கொண்டிருந்த இவ்வளவு வேட காலங்களுக்கான ஒரு பலன், அவருடைய உழைப்பு, அவருடைய காத்திருப்புக்கான பலன் வந்து இன்னா மைலு அந்த சோங் மூலமாக அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு நடிகருடைய தமிழ் சினிமாவில் அவருடைய படத்துக்கு வந்த ஒரு பாடலுக்கு வந்து ஒன் நேம், ஸோ 1 மில்லியன் வியூவர் தாண்டி இன்னா மைலு வந்து 1 மில்லியன் மக்களால் பார்வையிடப்பட்டு இன்னும் வந்து வேற லெவலில் சிறப்பாக தரமாக வந்து போய்கொண்டிருக்கு. பட்டி தொட்டியெல்லாம் இன்னா மைலு சமப்பா அப்படின்ற மாதிரி பேச்சு வேற லெவலில் தாறுமாறாக போய்கொண்டிருக்கு. ஸோ 80K லைக் வந்து வந்திருக்கு. அதுவே வந்து அந்த பாட்டோட தரம், அந்த பாட்டு வந்து இப்போ இருக்கிற மக்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, அந்த மெசேஜ் வந்து எவ்வளோ அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நமக்கு அந்த 80K லைக்ஸ் வந்து சொல்லுது. வேற லெவல். பொதுவாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்டர் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன கண்ணா சௌக்கியமா, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். ஸோ அவங்க ரஜினி சாரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் வந்து மோஸ்ட்லி வந்து வருவாங்க. ஸோ அந்த வகையில் டைரக்டர் வினித் வரப்பிரசாத் சார் அவர்கள் இந்த பாடல் பற்றி ஒரு அத்திவாரம் சொல்லுவாங்கல்ல, வீடு கட்டணும் அப்படின்னா அத்திவாரம் போடணும் அப்படின்னு, அதே மாதிரி இந்த பாடலை வந்து இன்ஸ்பிரேஷனாக வந்து எடுத்தது என்னென்னா, நம்ம மேலே ரஜினி சார் வந்து 16 வயது படத்தில் வந்து பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் சாரை பார்த்து சொல்லுவாங்க நான் மயிலே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த வந்து ஒரு ஆரம்பமாக வச்சு இந்த பாடலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஐடியா தோணுச்சு அப்படின்னு அவங்க ட்வீட்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வெற்றி வந்து வேற லெவல். ஸோ நான் வந்து கவிஞண்ணா ரசிகர்களுக்கும் லிஃப்ட் படத்தோட படக்குழுவினர்களுக்கும் கவிஞண்ணாக்கும் இந்த படத்தோட நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் வந்து நம்ம வெற்றி, இது நம்ம வெற்றி. ஸோ நம்ம வெற்றியை நம்மளே செலிப்ரேட் பண்ணிக்குவோம். ஸோ சீர்ஸ். ஸோ அனைத்து கவிஞண்ணா சகோதரர்கள் சகோதரிகள் சார்பாக நம்ம வெற்றியை செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். இது நம்ம வெற்றி, நம்ம எல்லோருடைய வெற்றி. ஸோ இன்னொரு சூப்பரான அப்டேட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ பாய்.